என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து என்ன வாழ வச்ச தெய்வங்கள் மாதிரி. நீங்க ஏன் மாமா ஃபீல் பண்றீங்க? இனிமே உங்களுக்கு கஷ்டம் வந்தா அதுகளோட உங்களுக்கு துணையா நாங்களா இருக்கிறோம். ஏண்டா முருகா? என்ன மாமா, நான் தான் முருகா? என்ன கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, உன்ன கூப்பிடல, அந்த முருகனை கூப்பிட்டேன். கூப்பிடுறாரு, நேரமாச்சு, நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் மாமா. வேணா வாங்க, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு டெமிக்கு கொடுத்துட்டு மாத்திரம் இங்க வரக்கூடாது. புறப்படுங்க. உங்க எல்லாரும் எனக்கும் பிடிச்சிருக்கணுமா? புறப்படுங்க. ஆமா, எப்பவும் நீங்க இங்கேயே தான் இருக்கணும். வேற எங்கேயும் போக கூடாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். நான் இங்கேயே இருக்கேன். அரவிந்த் குமாரோ ராஜா? நாளைக்கு ராஜா வர்றானா? தம்பிங்களா, நாளைக்கு உங்க அண்ணன் ராஜா வர்றான். ஆமா, என் மகன் ராஜா வர்றான். ஐயா, சின்னையா ஊர்ல இருந்து வர்றாருங்களா? ஆமா. அப்படியா? சரி, இப்பதான் மார்க்கெட்டுக்கு போய் ஐயாவுக்கு பிடிச்ச காய்கறிகள் ஸ்பெஷலா வாங்கிட்டு வர்றேன். அப்படியே அன்பலகத்தில் இருக்கிற தம்பிமார்களுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சப்ளை பண்றதுக்கு கான்ட்ராக்டா யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க. சின்னையா வர்றாரு, சின்னையா வர்றாரு. ஜலதோஷம் சும்மா தும்பிக்கிட்டே இருந்தீங்க. சின்னையா டாக்டருக்கு படிச்சுட்டு திரும்பி வர்றாரு. உடம்புடமா மிக்சர் கொடுப்பாரு. குடி குடி. ஏ தங்கா, இவனை சிங்க குட்டிகளுக்கு பால் ஊத்த சொன்னேன், இவன் பால் கறக்கிறதுக்கே போட்டானா? ஏ கந்தா, கந்தா, ஏய் என்னென்ன? ஐயா, கறிக்காய் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாரு, என்ன செய்யலாம்? காய் கிடைக்கிற கடையில கறி கிடையாது, ரெண்டு பேர்ல வேணா இருக்கட்டும். ஆள சொல்லு. என் அத்தமாவன் கண்ணம்மா இருக்கிறான், அவனோட காய் போட வச்சுக்கோ. என் சித்தி மகன் சுந்தரங்கிறான், அவனோட கறி போட வச்சுக்கோ. அத்தமக கண்ணம்மா, சித்தி மகன் சுந்தரம், ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டா கல்யாணத்தை எங்கடா வச்சுக்கிறது? எப்ப வச்சுக்கிறது? யார் கல்யாணத்தை? அதான் உங்க அத்தமாக கண்ணமா சுந்தரம் கல்யாணத்தை. ஏண்டா, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கேயே வச்சுக்கிட்டா அவங்க இதுக்கெல்லாம் தீனியாடா போடுவாங்க, ஜாலி இல்ல பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. எதுக்கு வேணாலும் நீ கேரண்டி கொடு, ஆனா காதலுக்கு மட்டும் கொடுக்காத, ஜாமீன் வளர்ந்துருவேன். வேணும்னா இப்படி செய்யலாமே, கண்ணமாலே போய் கறியும் காய் ரெண்டும் வாங்கிட்டு வந்துடட்டும். வேணுமானா அவ போய் சுந்தரத்துக்கிட்ட கறி வாங்கிட்டு வந்துட்டுமா? எப்படி ஐடியா? இந்த யோசனை அப்படியே செய். ஓடுறா. நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? பாராட்டு. எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இதுதான் நடந்த கதை ராஜா. இவ்வளவு நடந்திருக்கு ஏற்பா எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. உன் படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு தெரியப்படுத்துறேன். சரி, எல்லாம் நன்மைக்கு. வாங்கப்பா, அன்பு உலகத்தை பார்க்கலாம். இத வச்சு வித்த காட்டியவா அவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கீங்க? இல்ல, இவங்க பணத்தோட மேலும் 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி இந்த அன்பு உலகத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதுவரை திருப்பி கொடுத்தது போக இன்னும் 1 லட்சம் ரூபாய் கடன் பாக்கி இருக்கு, அதையும் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவேன். எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கீங்கப்பா. நான் என்னடா செய்திருக்கேன்? இவங்க எல்லாம் செய்திருக்கிறாங்களே, அதான்டா பெரிய தியாகம். சுருக்கமா சொல்ல போனா, உன்னை படிக்க வச்சு ஒரு வெட்டினரி டாக்டர் ஆக்குறதும் இவங்க தான், தாழ்ந்து போன என் தலையை நிமிர வச்சதும் இவங்க தான்டா. தம்பி, உங்களை என்ன என் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். பாத்தியா, உன்னை பார்க்கணும்னு எல்லாருமே கொடுக்குறாங்க. அம்மா போய் பாரு. அதான் லட்சுமி, இப்பதான் ஒரு வாரத்துக்கு குட்டி போட்டுச்சு. அது பிரகாஷ், இது ராணி. பாருங்கடா, ஏய் அண்ணனை பார்க்கணும்னு குடிச்சிட்டு இருந்தீங்களே, பாருங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே வைத்தியம் படிச்சுட்டு வந்திருக்கான். இனிமே எப்போ நான் உங்க கூடவே இருப்பேன், கவலைப்படாதீங்க. Thank you.
ஏதோ தப்பு பண்ணிட்டு இது முடிக்குது. இல்லையா அவன் நல்ல பையனாச்சே, அதை பாத்தீங்களா, சிகரெட் குடிச்சுட்டு நல்லா மாதிரி நடிக்குது. ஆமா ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், எனக்கு தெரியாம உனக்கு யாரா சிகரெட் கொடுத்தது? என்ன கையை காட்டுற? நான் கொடுக்கல ஐயா, உங்களுக்கு போல் வந்துருக்கு. அப்படியா, நீ பாத்துக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இனிமே சிகரெட் பிடிச்ச பாத்துக்க. சரிங்க. நீயே சரிங்கிற? இல்லங்க. ஆமாங்க. ஓஹோ, ஓ வேலை தானா? நீ கெட்டதும் இல்லாம அதையும் கெடுக்கிறியா? ஜாக்கிரத. என்ன காட்டி கொடுத்துட்டீங்களா, உனக்கு துண்டு வீடு கூட கொடுக்க மாட்டேன். இதான் வந்துட்டாங்க. தினம் இதுக்கு என்ன தீனி கொடுக்குறேன்? உருளைக்கிழங்கு தான் கொடுத்துட்டு வரேன். இனி ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் பண்ணணும். ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு, ஒரு நாளைக்கு ரொட்டி, ஒரு நாளைக்கு முட்டைக்கோஸ், ஒரு நாளைக்கு வெள்ளரிக்கா. அப்புறம் நான் ஒரு லிஸ்ட் தரேன், அதன்படி தினம் எது எதுக்கு எப்படி இப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். சரிங்க. தம்பி, நான் தான் உன் அண்ணன் ராஜ், உனக்கு என் நன்றி. ஏங்கி மிருகத்தை தம்பின்னு கூப்பிட்டு பேசுறாங்களேன்னு சிரிக்கிறீங்களா? பாவம், அவருக்கு இங்க கொஞ்சம் தகராறா இருக்கும். அதுதான் தம்பி, நீயே உங்களுக்கு பதில் சொல்லு. ரூமுக்கு உள்ள இருக்க வேண்டிய ஜந்துக்கள் பேடிச்ச வாக்க வந்துருக்கு. குத்தாலத்துக்கு ஏறங்க. அதுகிட்ட குரூப் பண்ணீங்களா? நாங்க ஒண்ணும் பண்ணல, அதுதான் எங்களை பிடிச்சி. அந்த குரங்குதான் எங்களுக்கு பிடிச்சி இருக்குது. இல்ல, நாம தப்பு பண்ணாதான் அது நமக்கு தொல்லை கொடுக்கும். இல்ல, ஏண்டி போய் சொல்றீங்க? அதுகிட்ட நாங்க தான் முதல்ல குறும்புத்தனம் செய்தோம், மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினது கூட மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, என்ன சின்னம்மா? ஏன் செஞ்சிருக்கு? யாரோடையாவது சண்டை போட்டியா? இல்ல, அன்பு உலகங்கிற இடத்துல மிருகங்களை வேடிக்கை பார்க்க போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் திடீர்னு என் மேல பாஞ்சு கீழே தள்ளிட்டாரு. அப்படியா? அவளை சும்மா வந்த விடுவேனா? நன்றி சொல்லி கும்பிட்டுட்டு தான் வந்தேன். என்ன சொல்ற? அவர் என்னை காப்பாத்தலைன்னா என் சேலையை பிடிச்சு இழுத்த அந்த குரங்கு கையிலேயே சிக்கி செத்துருப்பேனே. பின்ன பூராத்தையும் கேட்காம அவசரப்பட்டு வைய ஆரம்பிச்சிட்டீங்களே. அதுக்குன்னா மரகதம், என் வயசுல ஒரு புழு பூச்சி வராதுன்னு தெரிஞ்சுதானோ என்னமோ, எங்க அக்கா உன்னை பத்தி என் கையில குடுத்துட்டு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. ஒருத்தங்கிட்ட புடிச்சு குடுக்கற வரைக்கும் உனக்கு ஒண்ணுன்னு நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, இனிமே நீ அங்கெல்லாம் போகாதம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒரு பயமும் இல்ல. சின்ன குழந்தையில இருந்து பாட்டம் பாட்டி வரைக்கும் வந்து பாக்காதவங்களே இல்ல. அப்படி அங்க நிறைய இருக்கு. புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாம் இருக்கு. குழந்தைகள் மாதிரி நாலு யானைங்க இருக்கு. கொஞ்சலாமான்னு தோணும். போதும், சுருக்கமா சொன்னா அதை பாக்காதவங்க மனுஷ ஜென்ம எடுத்து பிரயோஜனம் இல்ல. அப்படித்தானே? சந்தேகமே இல்ல. சரி சரி, வாங்க. சின்னம்மா, சின்னம்மா, பாத்துக்கிது. முருகண்ணே, முருகண்ணே, பாடா கந்தா. காய்கறி சப்ளை பண்றதுக்காக எல்லா விதத்தையும் சொல்லி கூட்டு வந்திருக்கேன். வந்து காய்கறி சப்ளை பண்றதா இருந்தா சில கண்டிஷன்கள்லாம் இருக்கு. என்னது? கொண்டையில பூ வைக்கப்படாது. குரங்கு பிடிச்சி இழுத்துருவேன். அப்புறம் இந்த முண்டானை எல்லாம் இப்படி தொங்க விடப்படாது.
உண்மையை தான் சொல்றேன், போடி குடுத்து வச்சாதவன் சரி சரி நீ வீட்டுக்கு போ, இதை கொஞ்சம்